ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அல்ஃபோன்சாவின் வீடு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கப்பு அரிசி மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா தோவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது நம்ம வந்து ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லேசாக பிசைஞ்சாலே போதும். தண்ணி வந்து எல்லாம் அந்த அரிசி மாவில் மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வந்தாலே போதும். சப்பாத்தி மாவெல்லாம் மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம பிசையணும்னு அவசியமே கிடையாது. இதை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம மாவு ஒரு ஷேப் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. இந்த கூழக்கட்டைக்கு இதை குட்டி குட்டியாக தான் வந்து உருட்டி எடுக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக இது வேகும். நான் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்டாக உருட்டிக்கலாம், சிலிண்டர் ஷேப் வேணும்னா சிலிண்டர் ஷேப், என்னென்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி கொஞ்சம் மாவு நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கால்வாசி. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வேகம் வச்சு இறக்கும்போது அது தண்ணியாகவே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கட்டியாக்கிறதுக்காக இந்த மாவை நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். அதில் இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். இந்த மாவு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டு டம்ளர் போதும், அதனால் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையெல்லாம் இந்த தண்ணி கொதித்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா அது வந்து கரைஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு பயப்படாமல் அதில் போட்டு சும்மா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அமைதியாக இருந்துருங்க. அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் மற்றது நம்ம செய்யலாம். நம்ம மாவு பிசையும் போது உப்பு போட்டு பிசையணும், நான் அது மறந்து. இப்போ அந்த ஒரு பெஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வேக விடலாம். இப்போ இதை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் இதுக்கு சேர்க்கறதுக்காக ஒரு மூணு துண்டு தேங்காயும் அஞ்சு ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி போடுறதுனாலும் துருவி போட்டுக்கலாம், ஆனால் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து ஒரு அரை டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சுகரும் ஆட் பண்ணணும். இப்போது நான் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சுகருக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், எது வேணால் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணும், திக்காக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னா நிறைய பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெய்யில் வந்து இந்த கேஷ்யூ நட்டெல்லாம் தாளித்து அதில் நான் கொட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் கேஷ்யூ நட்டு பாதாமும் வந்து ஃப்ரை பண்ணி அதில் கொட்ட போகிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது தான் இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த கேஷ்யூ நட்டும் பாதாமும் வந்து பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பால் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல தட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து அந்த மிக்ஸை வந்து
அந்த கொழுக்கட்டையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நான் ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் கூட வந்து நீங்கள் அதை வறுத்து போட்டுக்கலாம். எனக்கு நெய்யில் வறுக்க வேண்டாம்னு நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ நான் தாளித்து வச்சுருக்க இதையும் நான் இந்த கேஷ்யூ நட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.